Hello friends, welcome to my YouTube channel. நம்ம இந்த வீடியோல வந்து ஜர்தோசி மேட்ச் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுங்கறத பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இந்த பீகாக் டிசைனை. இப்போ இந்த பீகாக் சென்டர்ல வந்து ஜர்தோசி மேட்ச் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டோனை ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து தேவைப்படுற ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரே சைஸா மீடியம் சைஸ்ல இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்றேன் இந்த சைஸ்ல கொஞ்சம் நிறையாது ஒரே சைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ஜர்தோசி யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப சின்ன ஜர்தோசி, இதை விட கொஞ்சம் பெரிய ஜர்தோசியும் யூஸ் பண்ணுவோம். நான் இது வந்து ரெண்டுமே கோல்டன் தான் யூஸ் பண்றேன். நீங்க உங்க சாய்ஸ், கீழே வந்து வேற கலர், மேலே வேற கலர் போடலாம். அங்கே போடுறப்ப பாருங்க, நான் வந்து ஃபுல்லாக கோல்டன் தான் போகிறேன். பாருங்கள், இது வந்து பெரிய ஜர்தோசி. ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து இந்த பெரிய ஜர்தோசி போட்டுக்கணும். எம்போஸ்டாக தெரிகிறதுக்காக நம்ம இது போடுறோம். இது மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்ச இந்த சின்ன ஜர்தோசி போட போகிறோம். பாருங்கள், இது மாதிரி அது மேலே போடணும். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லைன் திருப்பி வந்து அந்த பெரிய ஜர்தோசி போட்டுக்கணும். இது வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் கீழே வேறு கலர் போட்டு மேலே கோல்டன் போடலாம், கீழே கோல்டன் போட்டு மேலே வேறு கலர். இது பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் ஜர்தோசி. சைஸ் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது போட போட தான் நம்ம கட் பண்ண முடியும். பாருங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு சின்ன ஜர்தோசி வந்து ஒன்று தானே போட்டோம், இப்போ வந்து ரெண்டு போடணும். அதோட ரெண்டு சைட்லேயும் ஒன்று ஒன்று போடணும். பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ திருப்பி அடுத்து கீழே வந்து பெரிய ஜர்தோசி போடுவோம். சைஸ் பார்த்தே கட் பண்ணுங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, பரவாயில்ல. நான் போடுறப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ உள்ள ஜர்தோசி விட்டுட்டு குத்துறப்போ கொஞ்சம் பக்கத்துலையே குத்திக்கோங்க. இப்போ அந்த ரெண்டு ஜர்தோசிக்கு சென்டரில் இருந்து அடுத்தது லைனில் நம்ம கீழே போட போகிறோம். பாருங்கள், நீங்கள் அந்த ஜர்தோசியை கொஞ்சம் தள்ளிட்டு குத்துனீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி வரும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம போடுறது வந்து கூட்டிகிட்டே போனோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜர்தோசி சிறுசு போட்டோம், அடுத்து ரெண்டு, அடுத்து மூணு, அந்த மாதிரி கூட்டிகிட்டே வரும். மை ஃபுல்லாக போட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நார்மல் நிடலில் போடுறதுனால யாருனாலும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப
முன்னாடி போட்டிருக்கதோட சென்டரில் இருந்து எடுத்து எடுத்து போடுங்க, ஈஸியாக இருக்கும். ஆ, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே நாட் போடணும். முடித்ததுக்கப்புறமா, இல்லை உங்களுக்கு கீழே நாட் போட தெரிலனா மேலே எடுத்து கூட நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இந்த பீகாக்கோட கண் மட்டும் வைக்காமல் இருக்கு. நான் ஒரு சின்ன செயின் ஸ்டோன்லேருந்து ஒரே ஒரு இது கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீகாக்கு. உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் ஒரு பீட்ஸ் வைக்கலாம், என்னன்னாலும் வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.